ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். இப்போ நம்ம எலுமிச்சம் பழத்தை வச்சு நம்ம ஜூஸ் போட்டிருப்போம், சாப்பாடு செஞ்சுருப்போம், எல்லாம் செஞ்சுருப்போம். இப்போ அதே எலுமிச்சை தழையை வச்சு இப்போ நம்ம ஒரு துவையல் செய்ய போகிறோம். இப்போ பாருங்கள், எலுமிச்சை தழை வந்து நல்லா கொழுந்தா இதை மாதிரி பார்த்து எடுத்துக்கோங்க. இது முள் இருக்கும், பார்த்து எடுங்க. நான் வந்து நல்லா கொழுந்தான தழையை எடுத்துக்கிறேன். நல்லா முள் இருக்குதா முடிய, நான் பறிக்கும் போதே முள் நிறைய கொத்திருச்சு என் கையில். இந்த மாதிரி இளம் தழையாக எடுத்துக்கோங்க, பிஞ்சு தழையாக இருக்கணும். இந்த மாதிரி முத்தின தழையெல்லாம் தேவையில்லை, பிஞ்சு தழையாக எடுத்துக்கோங்க. இதை மாதிரி ஒரு நாலஞ்சு முத்தின தழையை எடுத்து தண்ணியில் கொதிக்க வச்சு நீங்கள் தேன் கலந்து சாப்பிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க. தூக்கம் வராமல் அவஸ்தப்படுவாங்க ஒரு சிலவங்க. தூக்கம் வராமல் இருக்கிறதுக்கு இந்த தழையை கொதிக்க வச்சு நைட்டில் படுக்க போகும்போது குடிச்சோம்னா நல்லா செமையாக தூக்கம் வரும். தூக்க மாத்திரை போட்ட மாதிரி தூக்கம் வரும். அப்புறமேட்டு ஒரு அந்த வச்சு நான் ஒரு வீடியோ போடுறேன். பாருங்கள் எவ்வளோ தொழுந்தாக இருக்குது பாருங்கள். நிறைய தந்த எலுமிச்சந்தழையில் எலுமிச்சங்காயை விட எலுமிச்சந்தழையில் நிறைய பெனிஃபிட் இருக்குது. இது எலுமிச்சந்தழை அந்த மரத்தில் எல்லாமே இலை தழை காய் எல்லாமே ஒரு நல்ல பெனிஃபிட்டு. இதை வச்சு நம்ம ஒரு தொழில் எப்படி ஆச்சுன்னு பார்த்துக்கலாம். இப்போ இந்த பாருங்கள், இந்த நரம்பெல்லாம் எடுத்துடணும். பிஞ்சாக இருந்தால் தேவையில்லை. ஒரு முத்தல் தழையாக இருந்தால் இந்த பாருங்கள், இது அந்த அளவுக்கு ஒன்றும் முத்தலை பிஞ்சாக தான் இருக்குது. இருந்தாலும் நடுவில் இருக்கிற நரம்பு எடுத்துடலாம். பாருங்க இந்த மாதிரி வரும்போது நரம்பு எடுத்துருங்க, அதிகமாக இருக்காது. இந்த மாதிரி வரும்போது நடுவில் இருக்கிற நரம்பை இந்த மாதிரி எடுத்துருங்க. எடுத்துட்டு இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக பிச்சு வச்சுக்கோங்க. ஒரு இலையை ரெண்டாக மூணாக பிச்சு வச்சுக்கோங்க. இல்லையா நீங்கள் கத்திரிக்கோளால் வச்சுக்கணும், நைஸ் அரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லா தழையும் இதுமாரி ரெண்டு ரெண்டாக இல்லை ஒன்று ஒன்றா பிச்சு எடுத்து பிச்சு பிச்சு எடுத்துக்கோங்க. கத்திரிக்கோளால் கூட வச்சு ரெண்டு ரெண்டாக கட் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம ரெண்டு தண்ணி ஊற்றி அலசி ஏற்றந்துடலாம். இதை பாருங்கள், இது வந்து எனக்கு ஒரு கைப்பிடி தான் ஆச்சு. உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடச்சிதுன்னா எனக்கு கொழுந்தா இவ்வளோ தான் கிடச்சிது, அதனால தான் இவ்வளோ எடுத்துன்னு வந்தேன். இதை விட உங்களுக்கு இன்னும் அதிகமாக கிடச்சிதுன்னா நீங்கள் அதிகமாக கூட எடுத்துக்கோங்க. அதுக்கு தேவையான பொருள் நம்ம என்ன துவையல் அரைக்கிறதுக்கு பூண்டு ஒரு 15 பல் பூண்டு எடுத்துக்கணும். ஒரு 25 கிராம் இந்த கப்பு, இது வந்து 25 கிராம். இது இதால் பாதி எடுத்துக்கணும், நானும் பாதி எடுத்துக்கணும் உண்டு. அதேமாதிரி ஒரு 20 காஞ்ச மிளகா, வெற மிளகா உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கோங்க. புளி ஒரு நல்லா அழுத்தி புடிஞ்சால் ஒரு பெரிய நெல்லிக்காய் சைஸ் வரணும், அளவுக்கு வரணும் புளி. இந்த மாதிரி புளி புளியும் கொஞ்சம் காரமும் இந்த துவையில் கொஞ்சம் அதிகமாக வேணும், அப்போ தான் நான் டேஸ்ட் கொடுக்கும். இப்போ வாங்க எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். பாருங்க, நம்ம வந்து ஸ்டவ் பற்ற வச்சு வச்சு ஒரு பாத்திரம் வச்சாச்சு, அதில் வந்து உளுந்து போட்டுக்கலாம். அதில் வந்து 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் காஞ்சது, இப்போ குண்டு உளுந்து போட்டுக்கலாம். இந்த மாதிரி பாதி சேர்ந்துருது, பாதி சேர்ந்துனே பூண்டு போட்டுக்கலாம். பூண்டு ஒரு பாதி அளவுக்கு வதங்கிடுது. இப்போ காஞ்ச மிளகாய் போட்டுக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிளகாய் போட்டுக்கோங்க. நான் எனக்கு காரம் அதிகமாக சாப்பிடுவோம், அதனால் மிளகாய் கொஞ்சம் நாங்கள் அதிகமாக போட்டுக்கிறோம். பெரும்பாலும் இந்த துவையலுக்கு வந்து மிளகாவும் புளியும் அதிகமாக இருந்தால் நல்லாயிருக்கும்.
இந்த தோலோடைய விறுவிறுப்பு தன்மை தெரியாது. அதுக்காக தான் புளியும் காரமும் கொஞ்சம் அதிகமாக போட சொல்கிறது. பழகம் மிளகாய் நல்லா வறுபடுது. இப்போ வந்து நம்ம கழுவி வச்ச தழையை போட்டுடலாம். பாருங்க நல்லா வதங்கிடுது. இந்த சமயத்தில் நம்ம புளியை வந்து கொஞ்சம் தண்ணி ஊற்றி நல்லா அலசி வச்சுக்கிறேன். ஏன்னா அதில் மண்ணெலாம் இருக்கும், அதனால் புளியை தண்ணி ஊற்றி அலசிடுங்க. இப்போ அந்த புளியை நம்ம இதில் போட்டுக்கலாம். அது கூடயே நம்ம உப்பு போட்டுக்கலாம். துவையலுக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். பெருங்காயத்தூளும் போட்டுக்கலாம் அதுலேயே. ஒரு ஸ்பூன் பெருங்காயத்தூள் போட்டுக்கலாம். அப்படியே கொஞ்ச நேரம் ஒரு 2 நிமிஷம் வதங்கட்டோம். வதங்கினோடனே நம்ம ஆற வச்சு அரிசின்னு விடலாம். பாருங்க நல்லா ஆறிடுச்சு. இப்போ நம்ம மிக்சி ஜாரில் போட்டு அரிசின்னு விடலாம். ரொம்ப அதே பாத்திரத்தையே வச்சு இப்போ தாளிக்க போகிறோம். ஒரு 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் அதிகமாக இருக்கணும், அதனால் 4 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு உளுத்தம்பருப்பு போட்டுடலாம். கடுகு பொரிஞ்சிச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்ச துவையல் எடுத்து போட்டுடலாம். வந்து இந்த துவையல் அரைக்கும் போது எங்கள் வீட்டில் எல்லாம் 2-3 ஸ்பூன் சாப்பிட்டாங்க. டேஸ்ட்டாக இருக்குன்னு சொல்கிறாங்க. நானும் டேஸ்ட் பண்ணி பார்த்தா செம்மையாக இருக்குது. இதேமாதிரி நீங்களும் செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்துக்கு 2 வாட்டி இந்த துவையல் எடுத்துக்கோங்க. வயிற்றில் இருக்கிற புழுவெலாம் சாகும். சின்ன சின்ன புழுலாம் இருக்குது பாருங்கள், அதெல்லாம் செத்து போவோம். நல்லா தூக்கம் வரும். இது நிறைய பெனிஃபிட் இருக்குது. நான் அடுத்த வீடியோவில் இதோடய பெனிஃபிட்ஸ் எல்லாம் போடுறேன். பாருங்கள் துவையல் ரெடி ஆகிடுச்சு. லெமன் தழை துவையல் ரெடி ஆகிடுச்சு. இதே போல் இன்னும் நான் புதிய புதிய வீடியோ போடுறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கமெண்ட், இந்த சேனல் நல்லா இருந்ததா உங்களுக்கு? நீங்களும் பார்த்து செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எனக்கு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ஆல் த பட்டனை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராக இருக்குது சட்னி. துவையல் எவ்வளோ சூப்பராக இருக்குது. அவ்வளோதான், முடிஞ்சிடுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.